தேவேந்திர குல கூட்டமைப்பின் தலைவர் பசுபதி பாண்டியன் சில மர்ம நபர்களால் திண்டுக்கலில் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தென் மாவட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கீழ அலங்காரத்தட்டு பகுதியைச் சேர்ந்தவர் பசுபதி பாண்டியன். இவர் தேவேந்திர குல கூட்டமைப்பின் தலைவராக இருந்து வந்தார். முன்பகை காரணமாக உயிருக்கு ஆபத்து இருந்ததால் திண்டுக்கல் நந்தவரம்பட்டி பகுதியில் வசித்து வந்தார் பசுபதி பாண்டியன். அவரது அமைப்பு ரீதியாக பல்வேறு போராட்டங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் ஈடுபட்டு வந்தார். இதனிடையே இன்று இரவு 7:20 மணியளவில் தனது மகன் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சைக்கிளில் வந்த 4 பேர் அடங்கிய மர்ம கும்பல் அவரை வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் திண்டுக்கல் ரவுண்டாரா பகுதியில் உள்ள சில கடைகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. மதுரை புதூர் பகுதியில் இரு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. மேலும் மதுரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை வாகனங்கள் மீதும் கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதேபோல் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இதனால் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. புயலால் பாதி